இந்த மாதிரி டஸ்ட்டு மண்டலாமல் இருக்கு இல்லைங்களா, அப்படியே ஃபுல்லாக எல்லாமே சட் பண்ணி வருது. பவுடர் மாதிரி இருக்கிற டஸ்ட்டு கூட ஃபுல்லாக எல்லாமே ஃபுல்லாக உறிஞ்சிடும். ஃபுல்லாக எடுக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் ப்ரஷ் போட்டால் உங்களுக்கு அந்த இதை டிஸ்டர்ப் பண்ணி விட்ரும், ஃபுல்லாக அப்படியே உறிஞ்சிடும். இந்த மாதிரி அப்படியே செஞ்சிருந்தா கூட இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்கள் அப்படியே வரும். இப்போ இந்த மாதிரி இருக்கலாம் நீங்கள் டேரெக்டாக அப்படியே ஃபுல்லாக உறிஞ்சி எடுத்துடலாம். நீங்கள் அக்சசரிஸ் எதுவுமே போடாமல் டேரெக்டாக அப்படியே உறிஞ்சி எடுத்தீங்கன்னா ஃபுல்லாக உறிஞ்சி. தண்ணி முறைக்கொண்டு அப்படியே எல்லாம் சக் பண்ணி உறிஞ்சி எடுக்கணும். வணக்கம், ஸ்வாட் அசோசியேட் நான் முருகன் பேசுகிறேன். ஸ்வாட் அசோசியேட்டுங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஈரோட்லேயும் இருக்குது, சேலத்துலேயும் இருக்குது, ரெண்டு இடத்துல நம்ம பிரான்ச் இருக்குது. ஈரோடோட மேனுஃபேக்சர் யூனிட்டில் தான் இருக்கும், ஃபேக்ட்ரி கம் ஷோரூமாக ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ரொம்ப நல்ல கஸ்டமரோட ரெஸ்பான்ஸ் எல்லாமே ஃபுல்லாக நல்லபடியாக போயிட்டுருக்கு. இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம், ஏன்னா கஸ்டமருடைய வேண்டுதலுக்கு எனக்கு தான் ஆட் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது நம்ம ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டு இருந்தால் தான் உங்களுக்கு வேக்கம் கிளீனர். இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வேக்கம் கிளீனர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வேக்கம் கிளீனர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடுகளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காருக்கு மத்தின வீடு ஒட்டடி அடிக்கிறது, வீடு துடைக்கிறது, வீடு பெருக்கிறது, அதாவது 3-in-1 சக்ஷன், ப்ளோயிங் அண்ட் வெட் அண்ட் ட்ரை. அதாவது கூட்டுறதும் பண்ணிக்கலாம், பெருக்கிறதும் பண்ணிக்கலாம், ப்ளோ பண்ணுறதும் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அது இல்லாமல் என்னென்னு கேட்டிங்கனாக்கா வீடு துடைக்கிற மாதிரி, இந்த மாதிரி ஈரமான சப்போஸ் வெட்டான ஐட்டம் உள்ள எல்லாமே ஃபுல்லாக சக் பண்ணி எடுத்துரும். இப்போ எடுத்தது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பறக்காமையும் வெளியில் சிந்தாமையும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக கண்டெய்னருக்குள்ளே ஃபில் ஆகிக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். இதில் நிறைய வேரியன்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் விவர்ஸ். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா மினிமம் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்போஸ் நம்ம எனக்கு சக்ஷன் மட்டும் ப்ளோயிங் மட்டும் போதும், காருக்குள்ளே மட்டும் ஃபுல்லாக பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஹேண்டி வேக்கம் கிளீனர் கொடுத்துட்ருக்கோம். ஹேண்டி வேக்கம் கிளீனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3500 ரூபாய்க்கு வரும். 3500 ரூபாயில் இதுதான் ஹேண்டி வேக்கம் கிளீனர். 3500 ரூபாயில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 18 அட்டாச்மெண்ட் அக்சசரிஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும். சக்ஷனு ப்ளோயிங் எல்லாமே வந்துடும். காருக்குள்ளே இன்டீரியரில் சின்ன சோஃபா அந்த மாதிரி மட்டும் க்ளீன் பண்ண அப்படிங்கிற மாதிரி தான் 1000 வாட்ஸில் வந்து ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம். இது ஹேண்டி வேக்கம் கிளீனர், ஃபுல்லாக ஷோல்டரில் மாட்டிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடுகளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெட் அண்ட் ட்ரை, சக்ஷன், ப்ளோயிங் அண்ட் வெட் அண்ட் ட்ரை மொத்தம் 3-in-1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வீட்டோட குவாலிட்டி குவான்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 லிட்டர் வேக்கம் கிளீனர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது SSல இண்டஸ்ட்ரியல் டைப்பில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அக்சசரிஸ்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான அக்சசரிஸ் எல்லாமே செப்பரேட்டாக உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு அக்சசரிஸ் செப்பரேட்டாக நான் சொல்லிடுறேன், சொல்லி நம்ம யூஸ் பண்ணி காமிக்கிறேன் பார்க்கலாம். இப்போ என்னென்ன நம்மகிட்ட என்னென்ன வேரியன்ட் இருக்குது, என்ன விலையில் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துடலாம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்ரெடி நம்ம வேக்கம் கிளீனர் பார்த்தது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிவிசிலையும் பிளாஸ்டிக்லையும் தான் ஃபுல்லாக பார்த்துருப்போம். ஸோ நிறைய கம்பெனிஸில் இப்போ வந்து என்னென்ன கேட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டைப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ்ல போட்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது 12 லிட்டர் வேக்கம் கிளீனர் இது வந்து உங்களுக்கு இப்போ ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா 6000 பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்து வந்து நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது உங்களுக்கு அந்த சக்ஷன் ப்ளோயிங் உங்களுக்கு பவர் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டோட, ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஷன் கேபிஎன்னு சொல்லுவோம், கிலோ பேசிக்கல்னு சொல்லிட்டு அந்த சக்ஷன் ப்ளோ சக்ஷன் பவர் இருக்கு இல்லைங்களா, சக்ஷன் பவரை குறைச்சிக்கலாம் கூட்டிக்கலாம். ஏன்னா நம்ம வேரி அது உங்களுக்கு யூஸ் பண்ணுற இடத்த பொறுத்து, சப்போஸ் அந்த வெல்வெட் கிளாத் மாதிரி இருக்கிற இடத்தெல்லாம் போய் வாஷ் பண்ணோன்னா அதோட அந்த பஞ்சு மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு உறிஞ்சிட்டு இழுச்சி பிச்சிக்கிட்டு வந்துற மாதிரி இருக்கிறதுக்காக, ஸோ இதில் வந்து உங்களுக்கு சக்ஷன் பவர்லாம் குறைச்சிக்கிற மாதிரி ஃபுல்லாக கொடுத்துக்கிறோம். இது வந்து 12 லிட்டர் வேக்கம் கிளீனர் நெக்ஸ்ட்டு 20 லிட்டர் இதோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9450 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். ரெண்டாவது என்ன இதில் கூட இதுக்கு நெக்ஸ்ட்டு, ஸோ நெக்ஸ்ட் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே உங்களுக்கு வீடுகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஷாப்ஸு, ஜுவல்லரிஸு, ஸோ அது இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கூலு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பிளேஸுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஒரு ஹோட்டல்ஸு, ஒரு தேட்டரு, இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுற பட்சத்தில் இது 40 லிட்டரில் ஃபுல்லாக சேம் இதே ப்ரெஷர் அட்ஜஸ்ட் பண்ணுறது. ட்ரம்ப்லேருந்து எல்லாமே ஃபுல்லாக பெருசாக வரும். ஸோ இதில் ட்ரெயின் கெப்பாசிட்டி செப்பரேட்டாக உங்களுக்கு அவுட்லெட் பண்ணி ட்ரெயின் அவுட் பண்ணும் போது உங்களுக்கு வெட் அண்ட் ட்ரை ஃபுல்லாக தண்ணியெல்லாம் சக் பண்ணி உரியணும் இல்லைங்களா, ஸோ அதையும் உங்களுக்கு ட்ரெயின் அவுட் பண்ணுறது தனியாக கொடுத்துட்றோம். ஸோ இது 40 லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்கோம். 40 லிட்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா 12500 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே காப்பர் வேண்டிங் தான். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு எஸ்எஸ்எல் எல்லாமே ஃபுல்லாக ஹைகிரேட் மெட்டீரியல் ஃபுல்லாக எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ மோட்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர். ஸோ இது டொமஸ்டிக் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு 40 லிட்டர் வரைக்கும் 12500 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் கமர்ஷியல் ரேஞ்சின் போகிறப்ப 70 லிட்டர் 80 லிட்டர் இந்த மாதிரி டபுள் மோட்டர் போட்டு ட்ரிபிள் மோட்டர் போட்டு கொடுத்துட்ருக்கோம். எனக்கு கமர்ஷியல் வேரியண்ட்டில் போகிறோம், அதாவது ஒரு வாட்டர் வாஷ் சென்டர் யூஸ் பண்ணுறோம், கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒர 10-20 கார் வாட்டர் வாஷ் சென்டருக்கு யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு தறி பட்டுற மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், இல்லை ஸ்பின்னிங் மில்லுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது கமர்ஷியலில் ரெண்டு வேரியன்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கமர்ஷியல் ரெண்டு வேரியன்ட்னா ரெண்டு மோட்டர் போட்டு கொடுத்துட்ருக்கோம், 3 மோட்டர் போட்டு கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மோட்டரோட டிஸ்பிளேல இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மோட்டரும் உங்களுக்கு 1500 வாட்ஸ் வருங்குது. இது 1500 வாட்ஸ் 2000 வாட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் 70 லிட்டர் உங்களுக்கு கெப்பாசிட்டி. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்சசைஸ் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் ஹெவியாகவே எல்லாமே வந்துடும். இந்த ஸ்பைரல் ஓஸ்லேருந்து எல்லாமே ஃபுல்லாக ஹெவியாகவே வந்துடும் உங்களுக்கு, இதில் அப்படியே ஃபுல்லாக போட்டு அப்படி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்க 70 லிட்டரில் டபுள் மோட்டர் 17500 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். ரெண்டாவது ரெண்டு கேட்டால் இதுலேயே உங்களுக்கு ட்ரிபிள் மோட்டர் போட்டு கிட்டத்தட்ட 4500 வாட்ஸ் வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா 20500 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுஃபேக்சர் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா மார்க்கெட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா 27 ரூபாய் 28 ரூபாய் ரேஞ்சில் மார்க்கெட்டில் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது அந்த ரேஞ்சில் அதாவது உங்களுக்கு 70 லிட்டர்னு எடுத்திங்கனாக்க
17,500 வரும் டபுள் மோட்டர் போட்டு இந்த டைப். ஸோ இதுலேயே உங்களுக்கு ட்ரிபிள் மோட்டர் போட்டு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் குடோனில் ஃபுல்லாக மேலே காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ட்ரிபிள் மோட்டர் போட்டு வாங்குறப்ப 1,500 மொத்தம் மூணு மோட்டர். நீங்கள் சிங்கிள் மோட்டர் வேணாலும் ஓட்டிக்கலாம், டபுள் மோட்டர் வேணாலும் ஓட்டிக்கலாம், ட்ரிபிள் மோட்டர் வேணாலும் ஓட்டிக்கலாம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் என்ன, ஃபுல் அண்ட் ஃபுல் செக்ஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவியாக இருக்கும், ஒரு சிங்கிளே ஃபுல்லாக உறிஞ்சி எடுக்கும். ஸோ அந்தளவுக்கு செக்ஷன் இருக்கும். ஸோ அது வந்து 20,500 கொடுத்துட்ருக்கும். இந்த ஃபோம் வேக்கம் கிளீனர்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு காமிச்சபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோம் லிக்விட் இருக்கு இல்லைங்களா, ஃபோம் லிக்விட் இதுக்குள்ளே ஊற்றி விட்டுட்டு, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சோஃபா கிளீனிங் சொல்லுவாங்க, பெட் கிளீனிங், சோஃபா பெட் கிளீன் பண்ணுறது. நெக்ஸ்ட் காரோட இன்டீரியர்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா, காரோட சோஃபாவில் காரோட சீட் இருக்கு இல்லைங்களா, கால் சீட்டில் உங்களுக்கு அழுக்கெல்லாம் படிஞ்சிருச்சுனாக்கா இப்போ இதை இன்டீரியர் டிசைன் இன்டீரியர் பண்ணுறவங்க அவங்க ஃபுல்லாக பண்ணுவாங்க பார்த்துருப்பீங்க. இது நீங்கள் அப்படியே ஜஸ்ட் புஷ் பண்ணிங்கன்னா இது வழியாக உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃபோம் லிக்விடாக போகும். இந்த சைடு அப்படியே சக் பண்ணி அப்படியே ஃபுல்லாக ஒழிஞ்சு இந்த டேங்க்குள்ளே எல்லாமே ஃபுல்லாக அந்த டஸ்ட் அழுக்கு எல்லாமே ஃபுல்லாக வந்துடும், அந்த லிக்விடான அழுக்கு எல்லாமே ஃபுல்லாக இதுள்ள வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி உங்களுக்கு மேக்ஸிமம் வாட்டர் வாஷ் சென்டருக்கு, இன்டீரியர் கிளீனிங்க்கு, வீடுகளுக்கு கூட வாங்கிக்கிறாங்க. வீடுகளுக்கு அந்த பெட்டு சோஃபாலாம் உங்களுக்கு அழுக்கு படிஞ்சால் எடுக்கிறதுக்காக மேக்ஸிமம் இன்டீரியர் பண்ணுறவங்க எடுத்துக்கிறாங்க. இன்டீரியர் கார் டெக்கரேட் கார் டெக்கரேட்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்க பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 29,000 வருங்குது. ஸோ இது காமனாக உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் இது இல்லாமல் உங்களுக்கு பேக்கம் கிளீனர் மாதிரி இல்லாமல் உங்களுக்கு வாட்டர் வாஷ் சென்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோம் டேங்க் செப்பரேட்டாக கொடுத்துட்டுருக்கு, இது 10,500 கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா மாடல்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வேக்கம் கிளீனர் ஃபுல்லாக பார்த்தோம். இது இல்லாமல் நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த 12 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 லிட்டர் இந்த மாதிரி 20 லிட்டர் இந்த மாதிரி தான் உங்களுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணும். ஸோ இதை வந்து காமனாக ஃபுல் மேக்ஸிமம் எல்லாருமே வாங்குறது 12 லிட்டர் பை பண்ணிக்கிறாங்க. ஏன்னா 6,000 ரேட்டு நார்மல் ரேட் அப்படிங்கிறப்ப ஃபுல்லாக பை பண்ணிக்கிறாங்க. ஸோ ரெண்டாவது இன்றைக்கி 20 லிட்டர் ரேஞ்சுக்கு போகிறப்ப உங்களுக்கு காமனாக உங்களுக்கு ஒரு பெரிய வீடு ஹைரூப் சீலிங் இருக்கிற மாதிரி கொண்டு, ஸோ 20 லிட்டர் பண்ணுறோம். ஸோ இதோட ப்ரைஸ் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், 9,500 பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், எப்படி பர்ஃபார்மன்ஸ்ங்கிறது ஃபுல்லாக லைவாக பார்க்கலாம் வாங்க. இது உங்களுக்கு 5 மீட்டருக்கு பவர் கார்டு ஒயர் கொடுத்துறோம், நீங்கள் நார்மல் ஃப்ளகின் பண்ணிக்கிறோம். ஸோ ஃப்ளகின் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக் ஆன் பண்ணிவிட்டு, ஸோ மோட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சீட் இருக்குது, ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா சக்ஷன் ஆகிடும், மேலே வந்து டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளோயிங் ஆகிடும். ஸோ இது வீல் டைப் எங்கே வேணாலும் வீல் டைப்பில் அப்படி ஃபுல்லாக எடுத்துட்டு போய்க்கலாம். இது டெமோ பீஸ் தான், அது வீல் டைப்பில் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 சுவிட்சஸ் கொடுத்துருக்கோம், ஒன்று வந்து 0 பொசிஷனில் இருக்கிறது ஆனு ஆஃப் ஓகேங்களா, இதில் ஆன் பண்ணிவிட்டு இதில் மினிமம் மேக்ஸிமம் அந்த சக்ஷன் பவர் இருக்கு இல்லைங்களா, சக்ஷன் ப்ளோயிங் பவர் பார்த்தீங்கன்னா மினிமம் மேக்ஸிமம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்போ பாருங்கள் மினிமமில் இருக்குது, நீங்கள் மேக்ஸிமம் இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள் உங்களுக்கு மேக்ஸிமம் கொண்டு பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஷன் இருக்குங்கிற ஃபுல்லாக பார்த்துக்கலாம். இதை வந்து 19 kPa 19 kPa 19 kPa சொல்லுவோம், அதோட செக்ஷன் பவர் அந்த மாதிரி உங்களுக்கு இதில் சொல்லுவோம் சயின்டிஃபிக் நேமில். ஸோ இது வந்து ஃபுல்லாக ஆன் பண்ணிவிட்டு அளவுக்கு. ஸோ ப்ளோயிங்னு பார்த்தீங்கன்னா இதில் மேலே டாப்பில் இருக்குது. ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பைரல் ஓஸ் இருக்கு இல்லைங்களா, 2 மீட்டருக்கு வந்து ஸ்பைரல் ஓஸ் கொடுத்துறோம். ஸ்பைரல் ஓஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக் டைப் தான், ஃபஸ்ட்டு இதில் ஃபிட் பண்ணிவிட்டு லாக் பண்ணிடுறோம். ஸோ டைரெக்டாக அதாவது நீங்கள் ஹைட்டு தேவையில்லை, டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்க அக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரஷ், இப்போ நார்மல் ரவுண்ட் ப்ரஷ் பார்த்தீங்கன்னா சோஃபா காரோட சீட்டு காருக்குள்ளே மற்ற காமனான நடை எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிள் வா சீலிங்கோட உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்டில் வாலில் ஃபுல்லாக பண்ணுறதுக்கு நீங்கள் இதில் ஃபுல்லாக இதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணுற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியான அட்ஜஸ்ட்மெண்ட், மேலே நீங்கள் ஆங்கிள் மாற்றிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து நீங்கள் ஸ்பைரலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்டு தேவையில்லை, நீங்கள் நிற்கிற இடத்துல இருந்து அப்படியே ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஸ்பைரலை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பைரலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ப்ரஷ் ஒன்று கொடுத்துறோம், சோஃபா செட்டு காரு சீட்டு உள்ளுக்குள்ளே எல்லாமே ஃபுல்லாக காமனான இடம் எல்லாமே ஃபுல்லாக வாஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ப்ரஷ் கொடுத்துறோம். ஸோ நெக்ஸ்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்க மேட் இருக்கு இல்லைங்களா, மேட்டு ஸ்க்ரீன்லாம் ஃபுல்லாக டஸ்ட்டு மண்ணெல்லாம் படிஞ்சிடும், அந்த ஸ்க்ரீன் கிளீனிங்க்கு மேட் கிளீனிங்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு அக்சசரிஸாக கொடுத்துறோம் மேட் கிளீனிங்க்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னரில் கர்வில் இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் டேர்னிங் மாதிரி ஏரியா இருக்கு இல்லைங்களா, ஸோ அங்கே அந்த இடத்துல ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த அக்சசரிஸ் ஒன்று கொடுத்துறோம். இதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செட்டான மண் டஸ்ட் எல்லாம் ஃபுல்லாக டிஸ்டர்ப் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இது நீங்கள் ஃபிட் பண்ணி விட்டுட்டு இது அப்படியே டேரெக்டாக இதோட ப்ரஷோட கொடுத்துட்றோம், இது ஒரு அக்சசரிஸ் வந்துடும். ஸோ இது இல்லாமல் என்னென்னு கேட்டிங்கனாக்க வீடு கூட்ட பெருக்க துடைக்க எல்லாத்துக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ப்ரஷ் அப்டேட் செப்பரேட்டாக கொடுத்துறோம், இது ஒரு அக்சசரிஸ். அதாவது உங்களுக்கு இது பிளைன் ப்ரஷ் கூட்டுறதுக்காகவும், ஸோ இதுலேயே உங்களுக்கு அட்டாச்சாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரஷ் ப்ளஸ் வைப்பிங்கோட உங்களுக்கு வெட் அண்ட் ட்ரை யூஸ் பண்ணுறதுக்காகவும், இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கார்பெட்லாம் க்ளீன் பண்ணுறீங்க இல்லைங்களா, கார்பெட் க்ளீன் பண்ணுறதுக்கும் வெட் அண்ட் ட்ரைக்கு, அதாவது 2 in 1. ஸோ இது இந்த 12 லிட்டர் 20 லிட்டரில் இதுக்குள்ளே கூடவே வந்துடும். இல்லை நீங்கள் பெடல் டைப்பில் ப்ரெஷ் பண்ணிங்கனாக்கா பாருங்கள் ப்ளைனாக இருக்கும், கூட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே நீங்கள் ப்ரெஷ் பண்ணிட்டீங்கனாக்கா லிக்விட் அந்த வெட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு பெடல் டைப் கொடுத்துரு, எப்படி நம்ம யூஸ் பண்ணலாங்கிறத காமிக்கிறோம் பார்க்கலாம் வாங்க. ஃபைரல் இல்லாமல் நீங்கள் ஹைட் ஒட்டடையெல்லாம் அடிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இப்போ இந்த ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 ஃபீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் பைப் கொடுத்துரும், இதில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் ஒரு அடியில் வந்துடும், இதில் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் இந்த ஸ்பைரல் ஓஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஓஸோட எண்டில் நீங்கள் அப்படி கனெக்ட் பண்ணி நீங்கள் அப்படி டேரெக்டாக மற்ற அக்சசரிஸ் எங்கெங்கே போடுறோம் எல்லாமே ஃபுல்லாக போட்டு கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதோட இன்னும் ஹைட் வேணுங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு அடிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் பைப் கொடுத்துட்றோம். ஸோ இது வந்து டேரெக்டாக நீங்கள் ஃப்ரண்ட்டில் மாட்டிக்கலாம், அதோட என்ட்ரன்ஸில் போய் எக்ஸிட்டில் போய் இந்த இன்னொரு ஹைட் மாட்டிக்கலாம்.
ஸோ இந்த அளவுக்கு ஹைட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பைரல் வாசம் பார்த்தீங்கன்னா 1 to 2 meters வந்துருது. ஸோ 2 meters விட்டு பாருங்க ஃபுல்லாக தட்டலாம். ஏன்னா ஹைரோப் சீலிங் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற போமா இருக்கட்டும் கூட இந்த அளவுக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் மற்ற அக்சசரிஸ் என்னென்ன அட்டாச்மெண்ட் போட்டு யூஸ் பண்ணுறங்கிறத டேரெக்டாக அதை எண்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இவ்வளோ ரொம்ப ஹைட்டாக இருக்கனால இப்போ நார்மலாக உங்களுக்கு அந்த ஸ்டீல் பைப்போட நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஸ்டீல் பைப்போட பார்த்தீங்கன்னாக்க இப்போ வீடு கூட்டுறதுக்கு பெருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளைன் ப்ரஷ் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ பிளைன் ப்ரஷ் நீங்கள் என்ன பண்ணலன்னா இதை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு வீடு கூட்டுறதுக்கு எல்லாமே ஃபுல்லாக ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ பாருங்கள் மோட்டர் ஆன் பண்ணிடுறோம். இது உங்களுக்கு மினிமம் இருக்குது, மேக்ஸிமம் இருக்குது. இப்போ இந்த டஸ்ட்டு மண், மைனூட்டான டஸ்ட் மண் உங்களுக்கு எல்லாமே, இது எல்லாமே எங்கே வந்து உங்களுக்கு கலெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்க இப்போ அதுக்கு முன்னால் போல உள்ளுக்குள்ள உங்களுக்கு எந்தளவுக்கு ட்ரையாக இருக்குங்கிறத பார்த்துடலாம். அவங்க இப்போ வர சக் பண்ணுற உங்களுக்கு மண் டஸ்ட் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னருக்குள்ளே லாக் ஆகிடும். இப்போ டபுள் ஷீட் லாக் இருக்குது, லாக் பாருங்கள், லாக் ஓப்பன் பண்ணிடுறோம். ஓப்பன் பண்ணி அதை எடுத்துட்டோம்னாக்க இது உள்ள தான் உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாக டஸ்ட் கலெக்ட் ஆகும். இப்போ பாருங்கள் கண்டெய்னர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக இருக்குது, லாக்ஸாக இருக்குது, இதில் எதுவுமே இல்லை, க்ளீனாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணி எப்படி டஸ்ட்டெல்லாம் வருதுங்கிறத காமிச்சிடறோம் பார்த்துடலாம். அதாவது உங்களுக்கு என்னென்னா இந்த சக் பண்ணுற டஸ்ட்டு மண் எல்லாமே இருக்குது இல்லைங்களா, அந்த டஸ்ட்டு மண் எல்லாமே ஃபுல்லாக கண்டெய்னர் வந்துடும். ஒரு சைடு சக் பண்ணும், ஒரு சைடு ப்ளோ ஆகும். ஏன்னா ரெண்டும் அதாவது வாக்கங்குள்ள பார்த்தா ரெண்டு சேம் டைமில் நடந்தால் தான் உங்களுக்கு அது பர்ஃபார்மன்ஸ் ஒர்க் ஆகும். என்ன என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சைடு சக் பண்ணுறது, ஒரு சைடு ப்ளோ ஆகுது இல்லைங்களா. ப்ளோ ஆகிறப்ப அந்த சக் பண்ண மண் டஸ்ட்டை திரும்ப ப்ளோயரில் வெளியில் கொண்டு வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டஸ்ட் ஃபில்டர் கொடுத்துருக்கோம். இது எஃப்ஆர் ஃபில்டர்னு சொல்லுவோம், ஹை எஃபிஷியன்சி உங்களுக்கு ஃபில்டர், மைனூட்டான மைக்ரோ பாயிண்ட் அளவான உங்களுக்கு மைனூட்டான வச்சு ஒரு பவுடர் மாதிரி டஸ்ட் கூட உங்களுக்கு வெளியில் ப்ளோ பண்ணி கொடுக்காது. ஸோ இதில் எல்லாமே உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த ஃபில்டர்லாம் நீங்கள் கழட்டி ஈஸியாக நீங்களே லாக் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம், வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நார்மல் இது கிளாத் வச்சு நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணுறது, அது வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கிறது, திரும்ப ரீஃபிட் பண்ணிவிட்டு இதிலேயே உங்களுக்கு லாக் பண்ணிக்கலாம். லாக் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் இப்படி எப்படி ஃபிட் பண்ணிவிட்டு அந்த மண் டஸ்ட்லாம் இப்படி எப்படி டஸ்ட் பண்ணி எடுக்கிறோம், சக் பண்ணி எடுக்குது அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் லைவாக பார்த்துடலாம். பாருங்கள் இப்போ மோட்டர் ஆன் பண்ணிடுறோம். இந்த மேக்ஸிமம் ஃப்ளோவில் இருக்குது. இப்போ மினிமம் இப்போ இங்கே மண்ணில் மண் கொஞ்சமாக போட்டுறோம். இந்த மாதிரி டஸ்ட்டு மண் எல்லாமே இருக்குது இல்லைங்களா, அப்படியே ஃபுல்லாக எல்லாமே சக் பண்ணி வருது. இந்த மாதிரி மணல் மாதிரி மண் டஸ்ட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த அளவுக்கு இப்போ இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மைனூட்டான டஸ்ட்லாம் இருக்கும், உங்களுக்கு தெரியுது பார்க்கலாம். இது எல்லாமே அப்படியே உறிஞ்சிடும். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உங்களுக்கு ஹேண்டியாக உங்களுக்கு காம்பாக்டாக இருக்குது உங்களுக்கு இந்த டஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க இதில் உங்களுக்கு பொடியான ரொம்ப மெலிசான பொடியான டஸ்ட் இருக்குது இல்லைங்களா, ரொம்ப மினிமமான பொடியான டஸ்ட் மறக்கணும் கூட வந்து பவுடர் மாதிரி இருக்கிற டஸ்ட்டு கூட ஃபுல்லாக எல்லாமே ஃபுல்லாக உறிஞ்சிடும். எப்படி சக் பண்ணி எடுக்கணும் தெரியுதுங்களா. ஸோ இந்த சக் பண்ணி எடுக்கிறப்ப அந்த பவுடர் ஏதாவது உங்களுக்கு உள்ளுக்குள்ளே அடைச்ச மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன கேட்டிங்கனாக்க இந்த ரவுண்ட் ப்ரஷ் இருக்கு இல்லைங்களா, இந்த ரவுண்ட் ப்ரஷ் ஏன்னா உங்களுக்கு ஃபுல்லாக படிஞ்சிருக்கு, அந்த சக் பண்ணி ஃபுல்லாக எடுக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் ப்ரஷ் போட்டால் உங்களுக்கு அந்த இதை டிஸ்டர்ப் பண்ணி விட்டுரும், ஃபுல்லாக அப்படியே உறிஞ்சிடும். காருக்குள்ளே இருக்கும், காருக்குள்ளே இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் எதாவது சிந்திடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கேட்டிங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு போட்டு டஸ்ட் பண்ணி எடுக்கிறப்ப இருக்கும் இல்லைங்களா. இந்த மாதிரி அப்படி போ சிந்திடுனா கூட இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்கள் அப்படியே வரும். இப்போ இந்த மாதிரி இருக்கலாம் நீங்கள் டேரெக்டாக அப்படியே ஃபுல்லாக உறிஞ்சி எடுத்துடலாம். நீங்கள் அக்சசரிஸ் எதுவுமே போடாமல் டேரெக்டாக அப்படியே உறிஞ்சி எடுத்திங்கன்னா ஃபுல்லாக உறிஞ்சி. இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 rupees காயின் சைஸ் அளவு இருக்கிற அளவுக்கு ஃபுல்லாக இருக்கிற வெயிட்டை கூட ஃபுல்லாக ஃபுல் சக் பண்ணி எடுத்துகிட்டு எப்படிங்கிற காமிக்கலாம் பாருங்கள். இந்த மினிமமான அந்த சின்ன காயின் கூட காயின் காயின்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அது மறுக்கொண்டு எடுத்து ஃபுல்லாக சக் பண்ணி எடுத்துடும். இப்போ 3 coins போட்டிருக்கோம் 3 coins. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு பெரிய டஸ்ட் மறுக்கொண்டு ஃபுல்லாக இதுக்குள்ளே சக் பண்ணி எடுத்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த சக் பண்ணது எல்லாமே ஃபுல்லாக எங்கே வந்திருக்கு அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு உள்ள அந்த கண்டெய்னர்ல எப்படி ஸ்டோர் ஆயிருக்குங்கிறது ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் அந்த டஸ்ட்டு அது பொறியிலேருந்து டஸ்ட் மண்ணிலேருந்து ஃபுல்லாக இப்போ அந்த காயின்ஸ் 3 coins போட்டோம் இல்லைங்களா. ஸோ 3 coins எல்லாமே உங்களுக்கு இந்த அளவுக்கு ஃபுல்லாக சக் பண்ணி எடுத்துகிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா வீடோட கிளீனிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடு க்ளீன் பண்ணுறதுலேருந்து, கார் க்ளீன் பண்ணுறதுலேருந்து, ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி இடத்துல க்ளீன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே. இப்போ அதுக்கு மாதிரி உங்களுக்கு பெரிய மெஷின்ஸ்லாம் வாங்கிக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் பெரிய கம்பெனி யூஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி, சும்மா சக் பண்ணுற சக் பண்ணிகள் எல்லாமே. இதில் உங்கள் ப்ளோயிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்க இருக்குது. ஸோ நான் செக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை பார்த்தோம், வெட் அதாவது உங்களுக்கு சக் பண்ணி உங்களுக்கு தண்ணி லிக்விட் மாதிரி ஏதாவது உங்களுக்கு சிந்திடுது, அதை உங்களுக்கு சக் பண்ணி எழுக்கணும்னா கூட. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெட் ப்ரஷ் கொடுத்துருக்கோம். ஸோ வெட்டானுக்கு இந்த ப்ரஷ் நீங்கள் மட்டும் இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெட்டான ஐட்டம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரஷ்ஷை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும், வேறு ப்ரஷ்ஷை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு சில ப்ரஷ்ஷில் பாருங்கள் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முள்ளல ஃப்ரண்ட்டில் வந்து தேய்க்கிறதுக்கு உண்டான பார்த்தீங்கன்னா இது வந்து பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ப்ரஷ் இருக்கும், ஒரு சைடு வைப்பிங் பிளேடு இருக்கும். ஸோ இதோட நீங்கள் நார்மல் இதில் ஃபிட் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ இதில் வந்து ஃப்ரண்ட் சைடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தேய்க்கிற மாதிரி ப்ரஷ்ஷை போட்டுடலாம்.
அந்த தண்ணியை வைப் பண்ணி எடுக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைப்பரை உள்பக்கமாக பண்ணிடலாம். பாருங்கள் லிக்விடெல்லாம் ஃபுல்லாக போடுறோம், சும்மா அந்த மாதிரி தண்ணி செஞ்சிருது இல்லைங்களா, இந்த மாதிரி ஊரில் சந்தியை செஞ்சிட்டாலும் பண்ணிட்டாலும் அதே மாதிரி கூட ஃபுல்லாக உங்களுக்கு சக் பண்ணி எடுத்துறோம். இப்போ பாருங்கள் மோட்டர் ஆன் பண்ணிடுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வைப்பிங் பிளேடு, ஒரு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைப்பரோட இருக்கும், ஒரு சைடு உங்களுக்கு ப்ரஷோட இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் சக் பண்ணி எடுத்துக்கோம். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரையாக பண்ணுற ஃபுல்லாக சக் பண்ணி எடுத்துகிறோம். நம்ம மினிமமான தண்ணி ஊற்றுறோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி தண்ணி இப்படி ஃபுல்லாக எந்த அளவுக்கு சக் பண்ணுறது உரியதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு தண்ணி இருக்கு இல்லைங்களா, தண்ணி மறக்கணும் அப்படியே எல்லாம் சக் பண்ணி உறிஞ்சி எடுக்கணும். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எங்கே வந்து கலெக்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர் இருக்கு இல்லைங்களா. ஸோ கண்டெய்னரோட உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு தண்ணி எல்லாமே ஃபுல்லாக அந்த ஒரு லிட்டர் தண்ணி எல்லாமே ஃபுல்லாக வந்துடும். இதில் வந்து கலெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நார்மலாக இது நீங்கள் பாத்திரம்லாம் ஃபுல்லாக வாஷ் பண்ணுறீங்களா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் நார்மலாக பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரை அதாவது ஒட்டடை அடிக்கிறதுலேருந்து சோஃபா செட் க்ளீன் பண்ணுறதுலேருந்து காருக்கு இன்டீரியர் க்ளீன் பண்ணுறதுலேருந்து ப்ளோ பண்ணுறது எல்லாமே ஃபுல்லாக பண்ணிக்கிறோம். இப்போ சக் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஷன் ஓகே. இப்போ ப்ளோயிங் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ப்ளோ ஆகுது அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. ஸோ ப்ளோக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே செக்ஷன் போட்டிருந்தோம் இல்லைங்களா, ஸோ இது மேலே இதே நீங்கள் ஹோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஃபிட் பண்ணிங்கனாக்கா ப்ளோயர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மோட்டர் ஆன் பண்ணிவிட்டு இந்த மினிமமில் இருக்குது, இது மேக்ஸிமம் வச்சுட்டிங்கனாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளோ ஆகும். ப்ளோக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கார்னருக்கு யூஸ் பண்ணுற அந்த கிரிவிஸ்டோல் சொல்லுவோம், இது நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, இது ஃபுல்லாக மாட்டி விட்டுட்டு இந்த அளவுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு பறக்கிற டஸ்ட்டு, அதாவது உங்களுக்கு வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள இல்லாமல் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருந்தால் நீங்கள் ப்ளோ பண்ணால் ஃபுல்லாக பறக்கும் டஸ்ட்டு பறக்கும். நீங்கள் வீட்டோட எக்ஸ்டீரியர் வெளியில் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த இடத்துல ப்ளோ பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ப்ளோ பண்ணிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம ப்ளோ பண்ணதுன்னு பாருங்கள், இந்த மேட்டை மறக்கொண்டு அப்படியே ஃபுல்லாக தூக்கிடும். இந்த மாதிரி உங்களுக்கு மெஷினரிஸ் எல்லாம் வச்சுருக்கோம், அந்த சந்துக்குள் உள்ளலாம் வச்சு துடைக்க முடியலங்கிற பட்சத்தில் உள்ளே இருக்கிற டஸ்ட்டு மண் அளவு ஃபுல்லாக இந்த மாதிரி ப்ளோ பண்ணிடலாம் பாருங்கள். இந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ளோ ஆகும். இந்த வெயிட்டான இந்த வெயிட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெயிட்டு மேட்டை கூட ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கிடும். டோட்டலாக ஃபுல்லாக எல்லாமே பார்த்துருப்பீங்க வியூவர்ஸ். ரெண்டாவது என்ன கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேக்கம் க்ளீனர் பார்த்தோம். ஸோ இப்போ இது நம்ம ஷாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வேக்கம் க்ளீனர் மட்டும் இல்லாமல் பவர் டூல்ஸும் கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான பவர் டூல்ஸ்லாம் ஃபுல்லாக பண்ணுறோம். ஸோ பவர் டூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் உங்களுக்கு ஆங்கிள் கிரைண்டர், இப்போ ஆங்கிள் கிரைண்டர்னு பார்த்தீங்கன்னா பவர் டூல்ஸில் மொத்தம் மூணு வெரைட்டி, அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பவரில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுற பவர் டூல்ஸு, பேட்டரி ஆப்ரேட்டில் பண்ண அதாவது கார்ட்லெஸ் பேட்டரி ஆப்ரேட் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி இப்போ பேட்டரி ஆப்ரேட் கார்ட்லெஸ் போடுற மாதிரி இப்போ ஸ்க்ரூ ட்ரைவர் டைப்பில் இருந்து ட்ரில் பண்ணுற மிஷின்லேருந்து எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. அப்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆங்கிள் கிரைண்டரே உங்களுக்கு பவரில் யூஸ் பண்ணுற மாதிரி, ஆங்கிள் கிரைண்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இன்ச்சில் கொடுத்துட்ருக்கோம், அதுலேயும் உங்களுக்கு 5 இன்ச் பிளேடு யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம், 7 இன்ச் 9 இன்ச் யூஸ் பண்ணுற மாதிரி பிளேடு கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி பவர் டூல்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ரெண்டாவது கார்ட்லெஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர், ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவரில் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் கன்னெல்லாம் ஹீட்டுக்காக யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெயிண்ட் எல்லாம் ஃபுல்லாக பண்ணுறவங்களுக்கு அந்த பெயிண்ட் பிரேக் ஸ்ப்ரே கன் இருக்கு இல்லைங்களா, பெயிண்ட் ஸ்ப்ரே கன்று கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது இல்லாமல் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வீடு உடைக்கிறது, கட்டணம் பில்டிங்லாம் உடைக்கிறதுக்காக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காங்கிரீட்லாம் உடைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டொமாலிஷன் ஹேமரு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் பவர் ஹேமர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 kgல கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 kgல உங்களுக்கு பெருசு இருக்குது, உள்ளுக்குள்ள இருக்குது காமிக்கிறோம் பார்க்கலாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டொமாலிஷன் ஹேமரில் 5 kg, ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோட்டரி ஹேமர் கொடுத்துருக்கோம். ஸோ இது இல்லாமல் டைல்ஸ் வைப்ரேட்டர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக டைல்ஸ்லாம் ஃபுல்லாக யூஸ் பண்ணலைங்களா, ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டைல்ஸ் வைப்ரேட்டர் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் வைப்ரேட்டர் ஃபுல்லாக நம்மள்கிட்ட இருக்குது. ஸோ அது இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா மேக்ஸிமம் டூல்ஸ் எல்லாமே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் மிக்ஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்ட் மிக்சரு, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்பிள் கட்டுரு, வுட்டெல்லாம் கட் பண்ணுறதுக்கு மாதிரி மார்பிள் கட்டரெலாம் கட்டிங் மிஷின்லாம் இருக்கு இல்லைங்களா, மார்பிள் கட்டிங் மிஷின் கொடுத்துருக்கோம். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரில் மிஷினில் உங்களுக்கு 850 வாட்ஸில் ஃபுல் ஹெவியான ட்ரில் மிஷின் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் அந்த ஸ்ப்ரே பண்ணுற பாட்டில்ஸு, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு நம்மளோட இதிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி உங்களுக்கு மருந்தெல்லாம் அடிக்கிற இல்லைங்களா, பேட்டரியில் ஹேண்டில் அடிக்கிற மாதிரி இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் அதை விட்டோம்னாக்க இப்போ பட்டிலாம் தேய்க்கிறோம் இல்லைங்களா, பட்டி அதாவது பட்டி கலக்கிற மிஷின் இல்லாமல் பட்டி தேய்க்கிறோம் இல்லைங்களா, பட்டி தேய்க்கிறதுக்கு உண்டான பட்டி தேய்க்கிற மிஷின், பெயிண்ட் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி பவரில் பண்ணுற மாதிரி கண்ணு. ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா 2 stroke 4 stroke ப்ரஷ் கட்ரு, ப்ரஷ் கட்டில் பார்த்தீங்கன்னா புல் தரையெல்லாம் புல் வெட்டுறோம் இல்லைங்களா, ப்ரஷ் கட்ரு செயின் ஷாவிலேருந்து செயின் ஷா கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் ப்ளோயர்ஸ், ப்ளோயரில் நிறைய வெரைட்டி ப்ளோயர் கொடுத்துருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 3 quality ப்ளோயர் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் ஆங்கிள் பாலிஷர், செயின் ஷாவிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 variety வச்சுருக்கோம், 2 stroke 4 stroke இன்ஜினில் போட்டு ரன் பண்ணுற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் யூஸ் பண்ணுற மாதிரி செயின் ஷாவும் இருக்குது. ஏன்னா இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா பெட்ரோல் தான் பார்த்துருப்போம், வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக பவர் வச்சு பண்ணுற மாதிரி தான் எலக்ட்ரிக் செயின் ஷாவும் கொடுத்துருக்கோம். ஸோ ஆங்கிள் பாலிஷர்
கார் பாலிஷ் சென்டர்லாம் வச்சிருக்காங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு ஆங்கிள் கார் பாலிஷர் கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கார்பெண்டர் இவங்கலாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஸோ கார்பெண்டர்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோட்ரு எலக்ட்ரிக் ரோட்ரு, அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணுறாங்க இல்லைங்களா, எலக்ட்ரிக் ரோட்ரு கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து உட் சாண்ட்ரு, வுட் வந்து பாலிஷ் பண்ணுற மாதிரி வுட் சென்டர் அதிலே சின்னது. ஸோ ஆர்பிட் சென்டர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பெருசு ஆர்பிட் சென்டரு இது பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் உங்களுக்கு பாருங்கள் டெமாலிஷன் மிஷின்லாம் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, கிட்டத்தட்ட ஒரு 10 kg வரைக்கும் டெமாலிஷன் ஹேமரு. ஸோ அது இல்லாமல் ஃபுல்லாக கட்டிங் மிஷினை பார்த்தீங்கன்னா 3 வெரைட்டி, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவி அப் டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 mm ஃபுல்லாக கம்பியிலேருந்து 20 mm கம்பி கட் பண்ணுறதுல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4x4 பைப் ஸ்கொயர் பைப் இருக்கு இல்லைங்களா, ஸ்கொயர் பைப் கட் பண்ணுறதுல கட் ஆஃப் மிஷின் எல்லாமே ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எல்லா பவர் டூல்ஸுமே 6 months வாரண்டியோட கொடுத்துட்ருக்கோம். நம்ம பவர் டூல் செக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு வீட்லேயே வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல்டிங் பண்ணிக்கலாம். அதாவது வெல்டிங்னா ஒரு எல்லா விஷயத்துக்கும் வெல்டர் தேடிக்கிட்டு வேண்டிய அவசியம் தேவை. அப்போ நம்மளே ஒரு மிஷின் வச்சுக்கிட்டோம்னாக்க ஈஸியாக நம்மளே வெல்டு பண்ணுற மாதிரி ஃபுல்லாக நார்மல் ராடு போட்டு பண்ணுற மாதிரி ரெகுலராக நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராடெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஆர்க் வெல்டர் இருக்கு இல்லைங்களா, ஆர்க் வெல்டர் வச்சு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ்டாக பார்த்தீங்கன்னா மிக் மேக்ட் வெல்டு, அது இல்லாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி டிக் வெல்டு யூஸ் பண்ணுற மிஷினில் இருந்து இல்லை மூணுமே ஒரே மிஷினில் பண்ணுற மாதிரி உங்களுக்கு முதற்கொண்டு இல்லை மட்டும் உங்களுக்கு வெல்டிங் மிஷின்ஸ் எல்லாமே ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெல்டிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒன்று 200 arms, 250 arms. ஸோ அது இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 arms எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல், அதாவது மெயின் திங் என்னென்னா வீட்டுக்குள்ளேருந்து கமர்ஷியலாக யூஸ் பண்ணுற வரைக்கும் எல்லாமே ஃபுல்லாக பவர் டூல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டுருக்கு. இது எல்லாத்துக்குமே 1-2 year வாரண்டி முறைக்கொண்டு எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். உள்ள ஃபுல் அண்ட் ஃபுல்லாக IGBT போர்டோட ப்ளஸ் எல்லாம் இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன இருக்கும் அந்தளவுக்கு ஃபுல்லாக அப்டேஷனோட உங்களுக்கு வெல்டிங் மிஷின்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ டோட்டல் பவர் டூல்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். பவர் டூல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பவர் டூல்ஸுக்கு 6 months வாரண்டி கொடுத்துருக்கோம், ஒரு சில பவர் டூல்ஸுக்கு 1 year வாரண்டி கொடுத்துருக்கோம். சார் டோட்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கம் கிளீனர் சொன்னேன் இல்லைங்களா, வேக்கமில் லைவாக காமிச்சது எல்லா வேக்கம் கிளீனருக்கும் பார்த்தீங்கன்னாக்க 1 year வாரண்டி கொடுத்துருக்கோம். ஸோ 1 year வாரண்டியில் பார்ட்ஸ் ஏதாவது உடஞ்சிருச்சுன்னா பண்ண முடியாது. சப்போஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா பார்ட்ஸில் உங்களுக்கு என்ன பார்ட்ஸ் போயிடுச்சுனாலும் அது உங்களுக்கு 1 year ரீப்ளேஸ் பண்ணி தர மாதிரி 1 year வாரண்டி கொடுக்குறோம். இப்போ நம்மளுடைய ஸ்வாட் அசோசியேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆல்ரெடி நான் சொன்னபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈரோட்டில் பழையபாளையத்தில் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரப்போ உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு சிக்னல்லேருந்து லெஃப்ட் உள்ள வந்தீங்கன்னா 150 meters ரைட் சைடில் ஸ்வாட் அசோசியேட்ஸுங்க நம்ம இந்த ஷோரூம் இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் பார்த்துக்கலாம். சப்போஸ் எங்களுக்கு மிஷின் வாங்குறவங்க டைரெக்டாக வரவங்க வந்துக்கலாம். சப்போஸ் நேரில் வர முடியாதவங்க பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஆஃபீஸே பார்த்தீங்கன்னா சேலத்தில் ஒரு ஷோரூம் இருக்குது, சேலத்தில் வந்து பை பண்ணுறவங்க பை பண்ணிக்கலாம். இல்லை அது இதை பற்றி நம்ம சப்போஸ் நிறைய பார்த்துருப்போம், என்ன உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி மாடல் வேணும் என்ன வேணுங்கிறத எங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ்ஸோட நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. ஸோ உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைக்கும். ஸோ என்ன வேணுங்கிறத நீங்கள் பை பண்ணிக்கலாம். நீங்கள் டைரெக்டாக நேரில் வந்தவங்க நேரில் வாங்கிக்கலாம். சப்போஸ் வெளியூரில் இருக்கிறவங்க பேமெண்ட் கட்டினாப்போ டைரெக்டாக ஃப்ரீ கேஷ் ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்ருக்கோம். கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணி கொடுத்துருக்காங்க, டைரெக்டாக டோர் டெலிவரி வீட்டுக்கே வந்துடும், நீங்களே எடுத்துக்கலாம். நன்றி, தேங்க்யூ.